வணக்கம் மக்களே ஏன் நான் தான் உடேஸ்வி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மை ஹீரோ அகாடமியா சீசன் ஒன் எபிசோட் டூ வாட் இட் டேக்ஸ் டு பி அ ஹீரோ வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே இல்லை இப்போ எல்லாம் கடைசி எபிசோடில் என்னாலையும் ஹீரோவாக முடியுமாவோட அப்படின்னு நம்ம ஹெல்மெட்டை பார்த்து கேட்டோடனே அவர் இழி இடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் உடம்பு புகைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நான் உங்களை தான் ஒரு ஹீரோவாக போகிறேன்னு சொல்லி வாய மூடலே அவன் அப்படியே நோஞ்சானா மாறிடுவான் அதை பார்த்துட்டு நம்ம இசுகபாயை அப்படியே சாக்க ஆகிடுவான் அதுக்கப்புறம் அந்த சாக்கடை மாச காமிக்கிறாங்க அது கீழே விழுந்து கிடக்கு அதுக்கப்புறம் அது இப்போ தான் மைக்கத்துட்டு எழுஞ்சு யோசிச்சு பார்க்குது எப்படி நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு வச்சு பார்த்தா நம்ம ஆல்பேட் படைய ஒரே குத்து குத்து சாத்திருப்பானே அதுக்கப்புறம் நம்ம கச்சா பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையோ காப்பிக்கிறாய்ங்க அவங்க அப்படியே பேசிட்டு வந்திருக்காங்க நீயும் இசுக்கும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தீங்க ஏன் நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இல்லை அப்படின்னு கேட்டது அவன் காண்டே அந்த சாக்கடை மாஸ்டர் இருந்த இதை எட்டி வச்சிருவான் அதுக்கப்புறம் யோசித்து பார்ப்பான் என்னாலையும் ஹீரோ ஆக முடியாததோ நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி உடனே அவன் அப்படியே ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அந்த இதை பொசிக்கி விடுவான் கையில் இந்த பாட்டில் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடி எதுவும் இருக்கட்டா என்னடாது அப்படின்னு பார்த்தா அந்த சாக்கடை மாஸ்டர் தான் இருக்கும் அப்படியே கே காப்பிக்கிறாக்கு ஒன்றும் நம்ம இசுக்கு போய் எந்த சாக்கூட்ட வெளியே வரல அதுக்கப்புறம் தான் நம்ம ஹெல்மெட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் வயிறில் அடிப்பட்டு நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் என்னால் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் மட்டும் தான் இருக்கும் அதை கேட்ட நம்ம இசுக்கு எது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸிங் கென்கிட்ட அடு சண்டை போட்டிங்களே அப்போவா அதெல்லாம் இல்லை அது யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக நடந்துச்சு அப்படின்வாங்க அதுக்கப்புறம் நீ ஈரவாக முடியவே முடியுமா முடியாதுன்னு கேட்டில் என்னால் முடியாது பவர் இல்லாண்டியே முடியாது அதுக்கு பிள்ளை நீ போலீஸ் சைடு அதுவும் வந்து நல்ல ஒரு போஸ்ட் தான் இந்த மாதிரி மாஸ்டர் பிடிச்சா நாங்கள் போலீஸ்க்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பிடுவான் அப்படியே ஸ்டெப்ஸில் நடந்து போயிட்டு சரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாம் அந்த மாஸ்டருக்கு பேக்கெட்டில் வச்சு பார்த்தா சாக்கடை மாஸ்டரை காணும் அதுக்கப்புறம் மேலே வந்து அங்கே பார்த்தா எங்கே இருந்தோ ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நடந்துருக்கும் மாஸ்டர் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம இசுக்கு பையன் களம் பண்ண பார்ப்போம் ஆனால் வந்து ஹால்மெட் சொன்னது ஞாபகம் வந்தோடே அப்படியே சோகமாகிடுவான் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேல்மெட் எப்படியே ஓடி பிடிச்சிட்டு அங்கே போயிட்டு பார்த்தா அந்த சாக்கடை மாஸ்டர் தான் இருக்கும் அந்த சாகடம் தான் ஞாபகம் வரும் ஏ இசுக்கு பையன் காலை பிடிச்சிட்டு வரும்போது கீழே உழுந்துருச்சு போலேன்னு அப்படியே சாக்கில் இருப்பான் போதான் பெரிய வீராதி வீரே சூராதி சூரேன்னு போயிட்டு அந்த சாக்கடை மாசிட்டா கூத்துனா அது அவனே எழுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் சில ஹீரோஸ்லாம் வருவாங்க அதுக்கப்புறம் அந்த தடிமடு பொண்ணு வேறு வருமா தான் சின்ன ஏரியாவுக்குள்ளே வர முடியாது எவ்வளோ பெருசாக வந்தாலும் சைஸ் பத்தலை அதுக்கப்புறம் வந்து நம்ம மரக்கட்ட ஹீரோ எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருப்பான் அப்புறம் அந்த தண்ணி அடிக்கிற ஹீரோ வந்து எல்லாத்தையும் தண்ணி அடித்து அணைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான் ஆனால் வந்து உள்ளே வந்து ஓவராக பேஸ்ட் நம்ம கச்சா பையில் வாயிலே அடிச்சு அப்படி போட்டு வச்சுட்ருப்பான் அப்போன்னு பார்த்து நம்ம ஹெல்மெட் வந்து எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஹேல்மெட்டுக்கு ஒரே சோகமாக போய்டும் ஏன்னா முன்னாடியே சின்ன நின்றுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம இசுக்கு பையில்தான் கேட்பேன் அவன் எடுத்த நோச்சல் அப்படியே பார்த்துக்கிட்டு சோகமாக இருக்கான் கரெக்டாக அந்த சண்டையில் நடக்கிற இடத்துக்கே வந்துடுவான் அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் பார்த்துட்டு இந்த சாக்கடை மாசிட்டு எப்படி தப்பிச்சிதுன்னு யோசிச்சுட்டு பார்ப்போம் வந்து கட்சியில் பார்த்தா அது கீ தான் கீழே உஞ்சுன்னு சொல்லிட்டு சம சோகமாக ஆயிடுவான் அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த ஹெல்மெட் எங்கே தான் போயிட்டார் அவர் வந்தால் தான் இது சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பையன் வேறு மாட்டிக்கிட்டானேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனேன் சின்ன பையன் மாட்டிக்கிட்டான் நான் நான் மாட்டின போதே நான் சாகுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு அப்புறம் கூட வந்து சில பேர்லாம் ஹேல்மெட் வந்து எங்கே போனேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இசுக்கு பயில ரொம்ப சோகம் வேணும்னா அவனுக்காக தானே அந்த பவர் முழுசாக யூஸ் பண்ணார் அதனால தான் அவர் பவர் இப்போ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோகம் பண்ணுவோம் நம்ம ஹேல்மெட்டும் அங்கே சோகமாக தான் நின்றுட்டுருப்பான் அது அப்போன்னு பார்த்து நம்ம கச்சா கண்ண கண்ணை உடனே திடீர்னு என்ன தோணுச்சு ஏது தோணுச்சுன்னு தெரியல நம்ம இசுக்கு பாய் எப்படியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க எரித்தனமா அதுக்கப்புறம் எல்லா இருக்கும் பார்த்து பதற ஆரம்பிச்சிருவாங்க ஈவன் நம்மளாலே இவன் பாட்டுன்னு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சாக்கடை திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும் அவன் பேகில் இருக்க எடுத்து அவன் மூஞ்சிலேயே ஒரு அடி அவள் தான் அது கண்லேயே போய் குதிக்கும் அப்போ தான் நம்ம கச்சா பையன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அதுக்கப்புறம் எதுக்கிட்ட என்ன காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு நம்ம கச்சா பையன் கேட்டவனே கை காலில் என் கண்ட்ரோல் இல்லைடா தாளாவே வருதுடா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஆல்மேட் அப்படியே வெறி ஏற ஆரம்பிச்சிடும் என்னால காப்பாற்ற முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் டக்குன்னு அவன் மல்சல்ஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து டே ஏன் கல்லையாக கூத்துனேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் நம்ம இசுக்கு போயிடலாம் ஒரே அடி அடிச்சு சட்னி ஆக்க போகுதுன்னு பார்த்தா டக்குன்னு வந்து நம்ம ஹேல்மெட் எடுத்துடுவான் அதுவும் எத் ரத்தம் ஒழுக்க ஒழுக்க ஹெல்மெட் வந்து பஞ்சு வச்சதுக்கே அப்படியே அது செதறிடும் அப்புறம் புயல்லாம் வர வந்துடும் ஒரு அடி அடிச்சதில் அப்புறம் கிளைமேட் மாதிரி அப்படியே மழையெல்லாம் பேரமிச்சிடும் அதை பொறுத்து எல்லோரும் அப்படியே பதற ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளவு பவராடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பொண்ணு கூட சம சாக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த சாக்கடை மானிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் போலீஸ் கிட்டே வந்து சமரிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம இசுக்கு பையில் போட்டு காட்டு கற்றுக்கிட்டு இருப்பாங்க ஹீரோஸ் எங்களாலேயே தடுக்க முடியல நீனாடா பெரிய பருப்பு மாதிரி போய் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுருவாங்க ஆனால் நம்ம கச்சாம்பையில போட்டு எல்லோரும் பாராட்டுவாங்க சம பவர்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஷல் மழி மீடியாக்காரங்களாம் நம்ம அவன் மட்டும் சுற்றி வளச்சிடுவாங்க அப்படியே நம்ம இசுக்கு பையல தான் கவிக்கிறான் அப்படியே ஸ்லோவாக வீட்டுக்கு நண்டு போயிட்டு இருக்கான் டேக்கு நம்ம கச்சா பையன் வந்து ஃப்ரெண்டாக வாடு பார்த்தா காட்டு கற்று கற்றுவான் என்னை வந்து ரெண்டு ஹெல்ப் பண்ணேன் நீயே ஒரு பவர் இல்லாத பக்கி என்னை வந்து ஹெல்ப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டினா கிளம்பிடுவான் அதுக்கப்புறம் சரி நம்ம வீட்டுக்கு போவோம்ப்பா இவன் எப்படி கற்றுனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனால் திடீர்னு ஹேல்மெட் நடுவில் வந்துடுவான் எப்படி நீங்கள் அந்த மீடியா கிட்டேன்னு தம்பிச்சிக்கே அப்படின்னு கேட்டுக்கு அதெல்லாம் எங்களுக்கு கை வந்த களைன்னு சொல்லிட்டு ஆம்ஸ் அப்படியே அமு்த்தி அமு்தி கிமிப்பானா அப்படியே பவர் புஷ்கேடும் இவ்வளோ விஷின்னு தேவையா ஆ என்னதுன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம் அதாவது தேங்க்ஸ் சொல்ல வந்திருப்பான் ஏன்னா இவன் வந்து இவங்கிட்ட பேசலைன்னா இன்னத்துக்கு வந்து அவன் மட்டும் தான் இருந்திருப்பான் அதுக்கப்புறம் நம்ம இசுக்கு சாரி கேட்பான் ஏன்னா இவனால் தானே அந்த மான்ஸ்டர் கீழே விழுந்த தூ அதுக்கப்புறந்தான் ஒன்னு விஷயத்தை சொல்லுவாள் என்னென்னா அவன் போய் கச்சான தானாவே கால் கையில் மூவாகி போய் காப்பாற்றினானே அது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா ஏன்னா எல்லா ஹீரோஸ் ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் இதே தான் இருக்குது அவங்க ஏதாவது ஒரு தப்பு நடக்கும் போது தானே அவங்க கை கால்லாம் மூவாகி போயிட்டு அந்த ஆபத்து நடத்து இடத்துலேருந்து காப்பாற்றுவாங்க இதான் எல்லா இதுலேயும் நடந்துருக்கு எல்லா ஹீரோஸ்க்கும் அதே மாதிரி தான் இப்போ உனக்கும் நடந்துருக்குன்னு சொன்னோடனே அவ்வளோதான் நம்ம இசுக்கு அப்படியே விழுந்து அழுக ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அவனோட வாழ்நாள் ஆசையே இது தான் அதுவும் ஹேல்மேட் வாயிலே அதை சொல்லிட்டான்ல அதுக்கப்புறம் பல நாள் அவன் கேட்க நினச்ச ஒரு வேர்ட் அதாவது உன்னாலையும் ஈரவாக முடியும்டா அப்படின்னு நம்ம ஹேல்மேட் சொன்னோன்னே அவ்வளோதான் முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிருவான் இப்படி தான் நம்ம இசுகுவோட கடவுள் நினைவாச்சு அதுக்கப்புறம் அவள் எப்படி ஹீரோவாரோ என்ற ஒரு சஸ்பென்ஸோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க அவ்வளவுதான் டாட்டா பாய் பாய்